ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். மரியம் என்ன பண்ணுறாங்க? பாக்கியா வந்துட்டு போனதுலேருந்தே அப்படியே பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா செனியும் செளியன் ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ தன் பொண்ணு மனசில் இன்னும் அவன் புருஷனை நினச்சிக்கிட்டு தான் இருக்கா. அதனால் அவங்கள பிரித்து வச்சு பார்க்குறது பாவம் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் உணர்ந்துடுறாங்க. அதனால் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. பாக்கியா வேற பாவம் நல்லவங்க தான், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களோட வாழணும்னு நினச்சா வாழட்டும். என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை செளியனும் செனியும் சேர்ந்து பேசட்டும், தனியாக பேசினா அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியா, இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வரேன் என் பொண்ணை, நீங்களும் செளியனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியாவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை. அப்பாடா, நான் வணங்கின கடவுள் கை கொடுத்துட்டாங்க, கண்ணை திறந்துட்டாங்க. எப்போ ஒரு பெத்த பொண்ணோட அம்மாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணை சீக்கிரம் வாழ வச்சுருவாங்க இல்லையா? எல்லா இடத்துல நிறைய இடத்துல பொண்ணுங்களை வாழ விடாமல் தடுக்கிறதே பெத்த தாய் தான் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சரிங்க, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்களும் செனியை கூட்டி வந்துருங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செனி அம்மா என்ன பண்ணுறாங்க, செனிக்கிட்ட நீ ஒரு மாதிரியாகவே இருக்க, உனக்கு மனசு சரியில்லை, வா நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாற்றி திடீர்னு கூப்பிட்றீங்க, மன அமைதிக்காகத்தான் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. செனி அப்பாட்ட, ஏங்க நாங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் போயிட்டு வரோங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி, பத்திரமா பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வெளியிலேருந்து கூட்டிகிட்டு போகணுமே, வீட்டுக்குலேருந்து வெளியில் போகணும்னா இங்கே வெளியில் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஹாலில் புருஷன் உட்காந்துருக்காரு, மாமியார் உட்காந்துருக்காங்க. எங்கே போகிறேன்னு கேட்பாங்களே, அதாங்க நம்ம வாட்டுக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தால் தப்பே இல்லை அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மடியில் காணல் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகணுமே, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, இருந்தாலும் என்ன எதுனா ஆயிரத்தெட்டு லொட்டு லொடுக்குன்னு கேள்வி கேட்கும். மாமியாருக்கு பயந்தவங்க பாக்கியா என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு வேக வேகமாக செளியிலன்ட்ட சொல்லிடுறாங்க. எளியிலன்னு பாக்கியாவும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனை செளியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு டக்குன்னு முட்டுக்கட்டை போகிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கே இவனை கூட்டிகிட்டு போறீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பறக்க பறக்க அடிச்சுட்டு அங்கே போனேன், எங்கேம்மா வர்றீங்க, என்னை கூட்டி வரீங்க, வாடா உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியும் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மரியத்தை பார்த்தோன்னு பாக்கியா ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னங்க நீங்கள் பண்ணது பெரிய உதவிங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, என் பையனை நீங்கள் வாழ வச்சிட்டீங்க, உங்கள் பையனை மட்டும் இல்லைங்க, என் பொண்ணையும் தான் நான் வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து எங்கே என் மருமக அப்படிங்கிறாங்க. அவளை அங்கே உள்ளார உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நில்லுங்க நான் போய் ஜெனிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட போகிறாங்க. வாமா என்னம்மா கோயிலுக்கு கூட்டி போகிறேன்ட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்து இங்கே உட்கார வச்சுட்டு எங்கேம்மா போனீங்க அப்படிங்கிறாங்க. ஜெனி, இருமா ஒரு இடத்துக்கு போகணும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டி போகிறாங்க. இப்போ பாரு நீ என்ன பண்ணுற, உனக்கு உன்னை ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதோ உன் மனசார உன் மனசில் என்ன தோணுதுன்னு அது புடாராக நீ முடிவெடுத்துக்கோமா. ஜெனி, உனக்கு நான் எந்த ஒரு கட்டாயமும் பண்ணலை, அப்பா மாதிரிலாம் திணிக்கலை, உன்னோட முடிவு தான் என்னோட முடிவு. என்னம்மா பொடி வச்சு பேசுகிறீங்க, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றாங்க செளியன்ட்ட பாக்கியா சொல்கிறாங்க, நீ பேசணும் பேசணும் துடிச்சியப்பா, கண்டிப்பாக உன் பொண்டாட்டிக்கிட்ட மனசு விட்டு பேசு, உன் மனக்குமரில் கொட்டி தீரு, அவகிட்ட எவ்வளோ இறங்கி போகணுமோ தர லெவலுக்கு வேணாலும் இறங்கிப்போம். ஏன்னா பொண்டாட்டி காலில் விழுகிறது ஒன்றும் தப்பே இல்லை, அதை விட நீ தப்பு பண்ணுவேன். பொண்டாட்டி காலில் விழுந்து என்ன பூஜை கூட பண்ணு, உன் பொண்டாட்டி உன்கிட்ட வரணும், நீ பேசுகிற பேச்சில் தான் இருக்குது உன் அன்பை காமி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க, நீ நடிக்க வேணாம், உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்படியே செனியப்பா செளியனை பார்க்குறாங்க. செனி பார்த்த கையோடு அவங்களுக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருது, இருந்தாலும் திகச்சு போய் அம்மா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செளியனும் அப்படியே பார்க்குறாரு. வந்தவொடனே அம்மா அப்படிங்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்கம்மா, பெத்த தாயாக நீ கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியலடா, நான் ஒரே ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், அந்த பொண்ணு கண் கலங்கி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி ஏண்டா அந்த தாயி, அவங்க எனக்கு அங்கே போகிற இடமும் நல்லாலாம் போயிடுச்சுன்னா எப்படிம்மா அடுத்தடுத்து போயிட்டே இருக்க முடியும். உன் செளியன் தவறி மன்னிப்பு கேட்டு தன் செஞ்ச தப்பை வந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டான், இப்போ திருந்திருக்கான், இனிமேல் ஒரு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதை விட உங்கள் அம்மா அந்த வீடு எல்லாமே ரொம்ப நல்லவங்கம்மா, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அழுகிற என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவிடுங்க, உன்னோட முடிவு தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், உன் குழந்தையும் உன்னையும் நீ மனசில் வச்சுட்டு எது வேணாலும் எடுத்துக்கோ, உன் பக்கம் நான் இருக்கேன், உன் சந்தோஷம் பக்கம் நான் இருப்பேன், அம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூட்டிட்டு அங்கிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்படியே செனியும் செளியனும் அப்படியே உன் பக்கத்தில் பக்கத்தில் வர்றாங்க. அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, அப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்படியே வந்து செனியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குன்னு அவருக்கு தோணுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் தடை இருக்கு இல்லையா. அப்படியே சொன்னோன்னு ஆனால் செனி பூரா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே பாக்கியாத்தா அப்படிங்கிறதான். என்ன நீங்கள் அம்மா ஆண்டி வந்து சொன்னாங்களே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை செனி, என்ன செனி என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டியே அப்படிங்கிறாரு செளியன். என்னென்னு உன்னை விட்டுட்டு நான் தவறான
தெரியாமல் என் வலையை என்னை வந்து ஒரு இது பண்ணி பண்ணிவிட்டா அவள். அந்த மாலினி அவள் பேரை சொல்லக்கூட எனக்கு அப்படியே அருவறுப்பாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேம்மா ஜெனி, நான் வந்து அவகிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு தொழில் விஷயமா தான் நான் போனேன். அவள் இவ்வளோ தப்பான ஓண்டை தான் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டுக்கினேன். நீ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை காண்டாக்டே வேணாம், அந்த பிஸ்னஸே வேணான்னே. நீ தான் வேணாங்க, தொழில்னா அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்று. ஜெனிக்கு ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் நினச்சி பார்க்குறாங்க. எல்லாமே உன்ட்ட ஓப்பனாக தானே சொன்னேன் ஜெனி, நமக்குள்ள ஒரு சின்ன மனசு தான் இருந்தது பயன்படுத்திக்கிட்டா அவளுக்கு எல்லாமே தெரியும். கல்யாணம் ஆனது புள்ள இருக்கிறது வாசமாக இருக்கிற அவ்வளோ விஷயம் தெரியும். அவளை நான் நிறைய வாட்டி அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஆனாத அவன் வந்து புரிச்சேன் லவ்வரெலாம் விரட்டி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி என்ன சொல்லியிருந்தாலும் நான் மனசு மாறிக்கக்கூடாதான், அது தப்பு தான் தப்பு தான். என்னை நீ செருப்பால் கூட அடிக்கலாம், நடு ரோட்டில் ஓட விட்டு கூட நீ என்னை அடிக்கலாம், ஏன்னா அதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நான் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் போனது தப்பு ஜெனி, தப்பு தப்பு அப்படிங்கிறாங்க. நான் உன்னை விட்டு இதுவே நான் பயங்கரமான நான் மனநிலையில் இருக்கேன், இதை இப்படி இருக்கே இல்லை, நான் இன்னொரு கல்யாணத்துக்கு எப்படி ஜெனியும் சம்மதிப்பேன், நான் என்ன மனுஷனா இல்லை மிருகமா, நான் நரகமாக திம்பேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெனியும் சொல்கிறாங்க, நான் மட்டும் எப்படிங்க கல்யாணம் பண்ணுவேன், ஆமாம் உங்கள் அப்பா உனக்கு வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் தெரிஞ்சு எங்கள் பாட்டியும் அப்பாவும் முடிவெடுத்துட்டாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வேறு யாருக்குமே சம்மதம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக அதில் இஷ்டமே இல்லை, பார்த்தா எங்கள் அம்மாவை தான் எல்லோரும் திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க செலியன். என் வீட்டில் எல்லோரும் ரெடியாக தான் பண்ணுறாங்க, நான் எப்படி செலியன், நான் ஒருத்திக்கு ஒருத்தனை வாழணுங்கிறது என்னோடய கொள்கை, நீங்கள் தப்பு பண்ணி அது என்னால் தாங்க முடியல, அதுக்காக சில காலம் மனசு ஆற போட்டே இருந்தேன் அவ்வளோதான். ஆனால் அப்பா வந்து அவரே என்ன பண்ணுறது, அவரை சொல்லியும் தப்பு இல்லை, என்னோட நிலமை என் மகன் வந்து வாழ்க்கை அப்படி போச்சுங்கிறதுல தான் வேறு கல்யாணம் பண்ணணும் நல்ல இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செலியா அப்படிங்கிறாங்க ஜெனி. அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிரு ஜெனி, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நீ மன்னிக்கலைனா என்னை விட்டு நீ பிரிஞ்சினா நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, நான் உயிரை கூட விட்டுருவேன் அப்படின்னு கதறி அழுகிறாங்க. உன் காலில் விழுகிறேன்னு சொல்லி படார்னு காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ செலியா என்ன அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச கையோட முத்தமும் கொடுத்துக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு ஜெனி, என்னை மன்னிச்சிரு ஜெனிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெனியும் ஐம் சாரி அப்படிங்கிறாங்க. அவங்கள நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, நீ ஒரு தப்பு பண்ணலை, இருந்தாலும் நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேனே, அப்புறம் நான் இப்படி தப்பு பண்ணால் எந்த பொண்டாட்டி தான் இப்படி போக மாட்டேன், நான் உன்னை ஒரு நாள் ஒரு தப்பு நான் நினைக்கவே இல்லை சேனி அப்படிங்கிறாங்க. என்னை நீங்கள் தப்பாக நினைக்கிறேன், நான் எப்படிமா நினைப்பேன், உன்னையும் பாப்பாவையும் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது சேனி, நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, என் வாழ்க்கை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேணும் சேனி, நீ எனக்கு வேணும் சேனி, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. சேனியும் அப்படியே செலியனை பிடிச்சிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் எப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண போங்கன்னு ஆண்டி வந்து சொன்னாங்களோ அப்போ தான் உங்கள் மேலே இருக்க அன்பு எல்லாமே புரிய வந்துச்சு, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல, அப்போ தான் அப்போ இன்னொரு பொண்ணு வந்து சொந்தம் கொண்டாட போகிறாரா, நீ எப்படி தனியாக இருக்கிற, நம்ம புருஷன் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் இன்னொருத்தி வரப்போகிறா வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், இன்னும் நான் உன்னை மறக்கலை, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கேங்கிறத உணர்ந்துக்கிட்டேன் சொல்லியா, அதுக்கப்புறம் தான் நான் முடிவை எடுத்தேன் உங்கள்கூட தான் வாழணும், அப்பா என்ன கட்டாயப்படுத்தினாலும் சரி விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாக்கியாவும் மரியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தூரத்துலேருந்து. அப்புறம் பக்கத்தில் வந்துடுறாங்க ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம். என்னம்மா செனி நல்லபடியாக பேசுனீங்களா அப்படின்னா பேசுனா ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னப்பா செலியா நீ பேசினியா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸாக உன் அத்தைக்கு சொல்லு, அவங்க தான் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம முடிவே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மாமியார் காலையும் விழுக போகிறாங்க. ஐயோயோ மாப்பிள்ளை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு ரெண்டாவது வாட்டி எனக்கு மறுஜன்மம் கிடச்சது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அம்மா பாருப்பா, உங்கள் அம்மா தான் என்ட்ட அடிக்கடி வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு போனாங்க, உனக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க, உங்கள் அம்மாவை தான் நீ மறக்காமல் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கிறாங்க. நன்றிமான் கையெடுத்து கும்பிட போயில்லை. டே இது என்னோட கடமைடா, உனக்கு நான் செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறேன் சொல்லியா, கையெல்லாம் இறக்கு, ஏன்ட்டெல்லாம் நீ அதெல்லாம் பேசக்கூடாது, உன் பொண்டாட்டியை நீ சேர்ந்துட்டில்ல அது எனக்கு போதும், எனக்கு இதை விட வேற உலகத்தில் எதுவுமே வேணாம் சொல்லியா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நாலு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எழில வந்து சூப்பர் சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. என் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறாங்க. நான் எப்படிங்க அந்த வீட்டை விட்டுட்டு நான் எங்கெங்கே வேறு வீட்டுக்கு போய் எப்படி வாழ முடியும், என்னால் பாப்பாவை நீங்கள் எவ்வளோலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என் மேலே நீங்கள் வீடே எப்படி உயிராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த வீட்டை விட்டுட்டு இந்த கோயிலை விட்டுட்டு நான் எப்படி இன்னொரு வீட்டுக்கு நான் போவேன் அப்படிங்கிறாங்க. மரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, இப்போ தாங்க என் பொண்ணு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன், வீட்டில் நடப்பணமாக இருந்தால் தெரியுமா அவங்கள பிரிஞ்சு வந்து அப்படிங்கிறாங்க மரியா. செலியா பாத்தியா ஜெனி உங்களை உன்னை விட்டுட்டு போமாட்டான் நான் சொன்னேன் கேட்டியா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், நீ வந்துருமா ஜெனி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை, நான் அப்பாக்கிட்ட எப்படியாவது சொல்லிட்டு நான் வந்துடுறேன், நான் இனிமேல் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போனேன்னா வீட்டில் மாமியாவும் அவங்க அப்பா செலியன் அப்பாவும் ஒத்த காலம் நிற்கிறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு, ஆனால் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க நான் அப்போ கூட்டிகிட்டு போனாலும். இருந்தாலும் யார் உலகமே எதிர்த்தாலும் சரி, இடியே தலையில் விழுந்தாலும் சரி, என் மருமகளையும் என் மைனை சேர்த்து வைக்கிறதான் என்னோடய வேலை, சேர்ந்துட்டாங்க அவங்களே சேர்ந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு ஒரு கவலை
பிரச்சனை இல்லை, நான் ஒரு முடிவாக இதில் இருப்பேன் அப்படின்னு பாக்கியா சமாதம் எடுக்கிறாங்க. வாப்பா செலி அண்ணி இந்த அப்படியே ஸ்டெடியாக இருக்கணும் எதுலையுமே அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட நல்ல முடிவோட கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி போனால் நல்லாயிருக்கும் தானே. தேங்க்யூ.